day, Sadhu Sundar Singh was passing through a jungle. ஒரு நாள் சாது சுந்தர் சிங் ஒரு காட்டின் வழியாக கடந்து சென்றாராம். Just before he passed through, there was a wild fire destroying so many trees, animals and creeping things and birds. அவர் அந்த காட்டுக்குள் போவதற்கு முன்பாக அந்த காட்டில் ஒரு பெரிய காட்டு தீ பற்றி அந்த காட்டில் இருந்த அநேக மிருகங்கள் பறவைகள் இப்படி ஜீவராசிகள் எல்லாம் அழுகினால எரிந்து போயின. Fallen from the tree. அவர் விதமாக நடந்து போன பொழுது ஒரு மரத்திலிருந்து ஒரு கூடு பறவை கூடு கீழே விழுந்ததை கண்டார். He opened the nest. அந்த கூட்டை திறந்து பார்த்தார். And found a mother bird dead. அதிலே தாய் பறவை மரித்து செத்து போயிருந்தது. And then he removed that dead mother bird. அந்த தாய் பறவை எடுத்தார். Inside he saw the mother bird's little bird. Well protected, alive there. தாயின் செட்டைகளுக்குள் அப்படியே மறைக்கப்பட்டிருந்து அந்த குஞ்சு அந்த பறவை குஞ்சு ஜீவனோடு இருந்தது. In order to protect the life of the little bird, the mother bird gave her life and died in the fire. தன்னுடைய குஞ்சு அது ஜீவனோடு பாதுகாக்கப்படும் முடியாக தாய் பறவை தன்னுடைய ஜீவனை கொடுத்து அது மறித்தது. Dear child of God, that the God who created the mother bird, that is our God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த தாய் பறவையை சிருஷ்டித்த தேவன் இருக்கிறாரே, அவர் தான் நம்முடைய தேவன். If that mother bird was willing to die for the little bird, how much more the God who created us was willing and died for us. அந்த தாய் பறவை தன்னுடைய குஞ்சை பாதுகாக்க தன்னுடைய ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கும்படியாக அதை சிருஷ்டித்த தேவன், அதை அப்படிப்பட்ட தேவன் அதை சிருஷ்டித்திருப்பார் என்றால், நம்மையெல்லாம் சிருஷ்டித்த அதே தேவன் நமக்காக அவருடைய ஜீவனை கொடுக்க இவ்வளவு ஆயத்தமாக இருந்து அதை கொடுக்கவும் செய்திருக்கிறார். That great God, he gave his life and died for us. Such a great love he has shown. What is the reason for us to keep any worry and burden in our heart, knowing that we got a great big wonderful God? அந்த மிகப்பெரிய ஒரு தேவன் நமக்காக இருக்கிறார். நமக்காக அவர் ஜீவனை கொடுக்கும் கூடிய அளவுக்கு தம்மை நம்மில் அன்பு கூறுகிறார் என்றதை நாம் அறிந்து கொள்வோம் என்றால், நம்முடைய கவலைகள் பாரங்கள் துக்கங்கள் நிமித்தமாக நாம் ஏன் பாரப்பட வேண்டும்? He that spared not his own son and delivered him for us all, how shall he not with him also freely give us all things? நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தராமல் இருப்பது எப்படி? We got problems, but we know there is somebody who is greater than our problem living for us. நமக்கு பிரச்சனைகள் உள்ளன, ஆனாலும் நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கலும் பெரியவராக ஜீவிக்கிற ஒருவர் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். There is a true living God, loving God, who died for you. உங்களை உண்மையாய் நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு, உங்களுக்காக உண்மையாய் ஜீவிக்கிற ஒரு தேவன் உண்டு. True Saint Mary and Saint George and so many saints are there, but they didn't die for us. Jesus died for us. எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் மனிதனுக்கு கனம் பண்ணக்கூடிய நிலைமையில், ஆனால் அவர்கள் உங்களுக்காக மரிக்கவில்லை, இயேசுதான் உங்களுக்காக மரித்தார். That loving God is in your heart. அந்த அன்புள்ள தேவன் உங்களுடைய இதயத்தில் இருக்கிறார். Can you imagine this great God who created heaven and earth coming and living in my little heart and your little heart? What a great God, so humble. எவ்வளவு மிகப்பெரிய தேவன், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த அவ்வளவு பெரிய தேவன், என்னுடைய உங்களுடைய இருதயத்திலும் வந்து வாசம் பண்ணுவார் என்றால், மகா பெரிய தேவன் எவ்வளவு தாழ்மையுள்ளவராயிருக்கிறார். What a caring God we have. நம்மை எவ்வளவாக விசாரிக்கிற கவனிக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. One day, with the Faith Home sisters, I went to visit a hospital where one young mother had the first baby born. ஒரு முறை எங்களுடைய விசுவாச வீட்டில் இருந்த சகோதரிமார்களோடு எங்களுடைய விசுவாசியா இருந்த முதலாவது தன் குழந்தை பிரசவித்ததான ஒரு இளம் சகோதரியை நாங்கள் சந்திக்க ஆஸ்பத்திரிக்கு சென்றிருந்தோம். Morning the baby was born, evening we went to visit her. காலையிலே குழந்தை பிறந்தது, மாலையிலே நாங்கள் சந்திக்க போனோம். And then when we went there, baby was taken for nursing to the other room, and so many other babies also were being nursed in another place. நாங்கள் அங்கே போன பொழுது இந்த சகோதரியுடைய குழந்தை
அங்க இருக்கிற நர்ஸ்னாலே பராமரிக்கப்படுவதற்கு கவனிக்கப்படும் முடியாக வேறொரு அறையில் கொண்டு போகப்பட்டிருந்தது. அங்கே மற்ற சில குழந்தைகளும் கூட அவிதமாகவே வைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே அந்த எல்லா குழந்தைகளும் ஏறக்குறைய அவர்கள் அழுகிற சத்தம் போகிறத நான் கேட்டேன். சடன்லி திஸ் யங் மதர் டோல்ட் தி நர்ஸ், சிஸ்டர் சிஸ்டர், மை பேபி இஸ் கிரைங், பிளீஸ் ஐ வாண்ட் டு கேரி மை பேபி. உடனடியாக இந்த இளம் சகோதரி அந்த நர்ஸ் பார்த்து, சிஸ்டர், என்னுடைய குழந்தை அழுகிறது, தயவு செய்து கொண்டு வாருங்கள், நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். ஐ வாஸ் சர்ப்ரைஸ், நான் உடனே ஆச்சரியப்பட்டேன். ஐ டோல்ட் சிஸ்டர் தேர் ஆர் சோ மெனி பேபிஸ் ஏலி. நான் அவர்களுக்கு சொன்னேன், சகோதரியே, அங்கே அநேக குழந்தைகள் அங்கே அழுது கொண்டுதான் இருக்கிறார்கள். How did you know your baby crying? எப்படி உங்கள் குழந்தை அழுகிற சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள்? After only today only the baby is born. இன்றைக்கு தான் உங்கள் குழந்தை பிறந்திருக்கிறது. You know what she told me, that is still in my heart. அவர்கள் அப்பொழுது என்ன பதில் சொன்னார்கள் என்பது இன்றைக்கு இந்த மனதில் இருக்கிறது. Brother, when my baby cries, I know that. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், பிரதர், என்னுடைய குழந்தை அழுதால் அதை நான் அறிவேன், எனக்கு தெரியும் அது. I ask the mothers, is that true? இங்க இருக்கிற தாய்மார்கள் நான் கேட்கிறேன், இது உண்மைதானே? 100 months babies may be crying, in the middle of that when your baby cries, can you discern that? நூற்றுக்கணக்கான குழந்தைகள் அழுது கொண்டிருக்கலாம், அதன் நடுவில் உங்களுடைய குழந்தை அழுது கொண்டிருக்கிற சத்தத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீர்களா? You didn't go for any training to know your baby's voice, did you? உங்களுடைய குழந்தையினுடைய சத்தத்தை கண்டுபிடிப்பதற்கு அதுக்கு ஏதோ விசேஷமான பயிற்சி எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? When you heard the cry of your child, your heart, how is that? It melts. You want to carry the baby. நீங்க உங்களுடைய குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டால் உடனே உங்களுடைய இதயத்திலே என்னுடைய குழந்தை நான் உடனே எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் வரும். That is the mother's nature. அதுதான் தாயினுடைய சுபாவம். I don't know about fathers, they may be also good ones, but may not be like the mothers. தகப்பன் மாரை பற்றி எனக்கு தெரியவில்லை, அவர்கள் நல்லவர்களா இருக்கலாம், ஆனால் தாய்மார்களை போல இருக்க முடியாது. எல் ஷடாய், மதர் லைக் காட். எல் ஷடாய், தாயை போன்ற தேவன். அவர் காட் இஸ் like a mother. நம்முடைய தேவன் தாயை போன்றவர். Father and mother and baby are sleeping in one room. தகப்பனும் தாயும் குழந்தையும் ஒரு ஒரு அறையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். And the baby cries. திடீரென்று குழந்தை அழுகிறது. Tell me who is the first one to get up and carry the baby. சொல்லுங்கள், யார் உடனடியாக எழுந்து அந்த குழந்தையை தூக்குவார்கள்? Father or mother? தகப்பனா தாயா? Why like that? ஏன் அப்படி? I don't blame the fathers. Some fathers also are very good fathers. தகப்பன்மார் நான் குற்றப்படுத்தவில்லை, அவர்கள் கூட நல்ல தகப்பன்மார்கள் தான். But generally it is the mother's heart really goes after to wake up and take care of that. ஆனால் இயற்கையாக தாயினுடைய இதயம் தான் உடனடியாக எழுந்து அந்த குழந்தைக்கு தூக்க வைக்கும். That mother is created by God. His name is El Shaddai, mother like God. அந்த தாய் எல்ஷடா என்ற தாயை போன்ற தேவன் என்று அழைக்கிற அந்த தேவனாலே தான் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். When you cry, your cry, God can hear. நீ அழும் பொழுது உன்னுடைய அழுவின் சத்தத்தை உன்னுடைய தேவன் கேட்பார். He cannot simply sit in heaven when you cry. நீ அழுகும் பொழுது அவர் அப்படி பரலோகத்தில் அமைதியாக உட்கார்ந்திருக்க மாட்டார். When you cry, he will come down to help you. நீ அழும் பொழுது உடனடியாக உனக்கு உதவி செய்ய இறங்கி வருவார். சத்ரக், மேஷக், அபேத்நேகோ, they were in the fiery furnace. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அவர்கள் அக்கினி சூளையில் இருந்தார். When they were in the fiery furnace, God could not send them. Angel Gabriel, Archangel Gabriel or Michael, and go and deliver my children. அந்த அவர்கள் அக்கினியில் இருந்த பொழுது தேவன் பிரதான தூதர்களாகிய காபிரியலையோ மிகாவேலையோ அனுப்பி, நீ போய் என்னுடைய பிள்ளைகளை தப்புவி என்று அனுப்பி இருக்கலாம். No, he didn't do that. ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. In your house, suppose inside your house your child is crying. உங்களுடைய வீட்டுக்குள்ளே உங்களுடைய குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. You are doing some busy work. நீங்கள் ஏதோ ஒரு மிகவும் அலுவலாக ஏதோ ஈடுபட்டிருக்கிறீர்கள். You got 100 servants in your house. உங்களுடைய வீட்டிலே நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். Will you tell one of the servants to go and take care? I am busy here. அப்படி அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கும்போது வேலைக்காரன் யாராவது ஒருவரை அழைத்து, நீ போய் அதை கவனி என்று சொல்வீர்களா? No, you will leave your work and go and see what happened to my child. அப்படி இல்லை, எல்லாவற்றையும் தள்ளி போட்டுவிட்டு என்னுடைய குழந்தைக்கு என்ன நடந்தது என்று பார்க்க நீங்கள் தான் ஓடுவீர்கள். Even when your baby is small, when you go to the bathroom to take a bath, all the time your mind is
on the baby. உங்களுக்கு உங்களுடைய குழந்தை சிறிய குழந்தையா இருக்கும் பொழுது அதை விட்டு நீங்க குளிக்க நீங்க குளியல் அறைக்கு சென்றாலும் கூட உங்களுடைய மனதெல்லாம் உங்களுடைய குழந்தையின் மேல் தான் இருக்கும். That is the heart of our mother like God. இவ்விதமாக தான் நம்முடைய தாயை போன்ற தேவனுடைய இருதயமும் இருக்கிறது. If God created all these mothers and the ungodly mothers, they may not know Jesus. See, if they have such a love for the child, how much more our God has got love for us. தேவன் எல்லா தாய்மார்களையும் சிருஷ்டித்திருக்கிறார். சிலர் பக்தி இல்லாத தாய்மார்கள் இருக்கலாம், அவர்களுக்கு இயேசுவினுடைய அன்பே தெரியாது. என்றாலும் அவர்கள் எவ்விதமாக தங்களுடைய குழந்தையின் மேல் அன்பு கூறுகிறார்கள். அப்படி என்றால் இவர்களெல்லாம் சிருஷ்டித்த நம்முடைய தேவன் நம்ம எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார். When Shadrach, Meshach, Abednego, they were in the fiery furnace. Instead of sending any angels, the Son of God, the Lord Jesus Christ, Himself came and went right into the furnace and delivered them. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அக்கினி சூழலில் இருந்த பொழுது தேவன் எந்த தூதனை அனுப்பவில்லை. தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அவர் நேரடியாக அந்த அக்கினி சூழலுக்குள் வந்து அவர்களை அதிலிருந்து விடுவித்தார். Dear child of God, today you may be going through a fiery furnace. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை இன்றைக்கு நீ அக்கினி சூழலின் உள்ளாக நீ சென்று கொண்டிருக்கலாம். You are going through a fiery trial. நீ ஒரு அக்கினி பரீட்சையின் வழியாக சென்று கொண்டிருக்கலாம். You got a God who will come and deliver you. உன்னை வந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரு தேவன் உனக்கு இருக்கிறார். God is our refuge and strength and a very present help in trouble. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். Many years ago, I was serving God in a far away country. அநேக வருஷங்களுக்கு முன்பாக மிகவும் தூரத்தில் இருக்கிறதான ஒரு அயல் நாட்டில் நான் கர்த்தருடைய ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். நான் ஒரு அக்கினி பரீட்சை உண்மையாகவே நான் அந்த நாட்டில் சந்தித்தேன். There is no one to share with my burden. என்னுடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ள வேறு யாருமே எனக்கு இல்லை. Nobody, even if I tell, they will understand my problem. நானுடைய பிரச்சனையை சொன்னாலும் கூட வேறு யாரும் விளங்கிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. And I cannot continue even one more hour in that situation, such a fiery trial. அப்படிப்பட்ட அந்த அக்கினி சோதனையிலே இன்னும் ஒரு மணி நேரம் கூட அந்த சூழ்நிலையை நான் கடந்து போக முடியாத ஒரு நெருக்கமான நிலைமையில் இருந்தேன். I knelt down and still remember my heart was broken into 1,000 pieces. நான் அப்பொழுது முழங்கால்படியிட்டேன். என்னுடைய இருதயம் 1,000 துண்டுகளாக சுக்குனராக உடைந்தது எனக்கு இப்பொழுதும் ஞாபகம் இருக்கு. Lord, there is no one to help me. At least I cannot share my burden for prayer with others. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. என்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் ஒருவர், எனக்காக ஜெபிக்க இந்த பாரத்தை பகிர்ந்து கொள்ளவும் ஒருவரும் இல்லை என்று சொன்னேன். Even another 1 hour I cannot continue in this trial. இன்னும் ஒரு மணி நேரம் கூட இந்த சோதனையிலே நான் கடந்து போக முடியாது. Nobody can understand my trial. என்னுடைய பரீட்சையை ஒருவரும் அறியார்கள். As I was kneeling down, நான் முழங்கால் படித்த வேளையில் suddenly there was a phone call. உடனடியாக ஒரு டெலிபோன் கால் வந்தது. That phone call solved perfectly all that problem. அந்த டெலிபோன் அழைப்பு என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் முற்றிலுமாக பரிகரித்து விட்டது. This poor man cried and the Lord heard him and delivered him out of all his trouble. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனை கேட்டவெளி அவனுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்து அவனை விடுதலையாக்கினார். Today you heard from the testimony that so many servants of God promised, my knees are for you. இன்றைக்கு நாம் சாட்சியில் கேட்டோம், சில ஊழியர்கள் எங்களுடைய முழங்கால்கள் உங்களுக்காக தான் இருக்கிறது என்று அவர்களுக்கு வாக்கு பண்ணினது. Yes, what a great privilege that so many saints are praying for us. ஆம், எத்தனையோ பரிசுத்தவான்கள் நமக்காக ஜெபிக்கிறதான இவ்வளவு விசேஷ பெரிய சாட்சியம் நமக்கு இருக்கிறது. What a great comfort I get wherever I go. So many children of God come and tell me that they are praying for me. நான் போகிற இடங்களெல்லாம் இவ்வளவு தேவனுடைய பிள்ளைகள் வந்து, பாஸ்டர், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்வதை கேட்கும்பொழுது அது எனக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலாக இருக்கிறது. Thank you for your precious prayers. உங்களுடைய விலையேறப்பட்ட ஜெபங்களுக்காக நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். When you cry, your Elshaddai mother like God cannot sit comfortably in heaven. நீங்கள் அழும் பொழுது, அழுது கொண்டிருக்கும் பொழுது எல்ஷடையாகிய உங்களுடைய தாயை போன்ற தேவன் பரலோகத்திலே வசதியாக உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டார். While Jesus was on earth, one day only one place we read Jesus was sleeping in a boat. நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் இருந்த சம்பவத்தை படிக்கும் பொழுது ஒரே ஒரு இடத்தில் தான் அவர் தூங்கினதாக படிக்கிறோம். அதாவது படகில் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். Most of the nights he was awake praying in the Mount of Olives. அதிகபட்சமாக எல்லா இரவுகளிலும் அவர் ஒலிவ மலையில் சென்று ஜெபிக்கிறவராக தான் இருந்தார். So when the disciples were rowing the boat, Jesus was sleeping in the hinder part of the boat.
சீஷர்கள் அந்த படவை செலுத்திக் கொண்டு போன பொழுது அந்த படகினுடைய பின்பக்கத்தில் இயேசு படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர் மிகவும் களைத்து போயிருக்க கூடும். எப்படி அதை நாம் விளங்கிக்கொள்கிறோம்? ஸ்டோர்ம் ஸ்டார்டட் ரேஜிங், காற்று பலமாக அடிக்கிறது. Wind started blowing, பலத்த காற்று அடிக்கிறது. And wave started rolling, அலைகள் பொங்கி எழும்ப ஆரம்பித்தது. And water started coming into the boat, தண்ணீர் படகுக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டது. With all that, did not disturb the sleep of Jesus. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் தூக்கத்தை கலைக்க முடியவில்லை. That means he might have been awfully tired. அது அவர் மிகுந்த களைப்பாக இருந்திருக்க கூடும் என்பதை காண்பிக்கிறது. But now listen. ஆனால் இப்பொழுது கவனியுங்கள். His disciples started crying. இந்த சீஷர்கள் உடனே கதற ஆரம்பித்தார்கள். Master, Master, don't you care for us? ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களை கவனிக்க மாட்டீரா? Jesus couldn't sleep anymore. அதன் பின்பு இயேசுவுக்கு தூங்க முடியவில்லை. When the waves and the winds were blowing, he could sleep well. But when he still and were crying, he couldn't sleep. காற்றும் அலையும் பலமாக அடித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த வேளையிலே இயேசுவின் தூக்கத்தை அவைகள் கலைக்க முடியவில்லை. ஆனால் அவருடைய பிள்ளைகள் குறிப்பிட்ட பொழுது அவரால் தூங்க முடியவில்லை. Problems may come anywhere, but when you and I, children of God, cry unto him, he cannot be indifferent. He will wake up to act for us. He rose up and rebuked the wind and the storms, and there was a calm. அவர் அங்கே உடனே எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். மிகுந்த அமைதியில் அமைதி உண்டாயிற்று. அதே போல பல விதங்களில் நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடும். ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அமைதியா இருக்க மாட்டார், உடனடியாக நமக்காக எழும்புவார். Dear child of God, your tears and prayers are in the presence of God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய கண்ணீரும் உன்னுடைய ஜெபமும் தேவனுடைய சன்னிதியில் இருக்கிறது. Surely in the right time he will answer you. நிச்சயமாகவே ஏற்ற வேளையில் அவர் உனக்கு பதில் அளிப்பார். அடகிலே படுத்து உறங்கினாலும் கடும்புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் தீயமை காற்றே கடலிலே படுத்து உறங்கினாலும் கடும்புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் தீயமை. In Isaiah chapter 66 verse 13 we read, as a mother comforteth so he will comfort us. ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனத்தில் படிக்கிறோம், ஒரு தாய் தேற்றுவது போல அவர் நம்மை தேற்றுவார். Read it. வசனத்தை படிப்போம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். As one whom his mother comforted, so will I comfort you, and he shall be comforted in Jerusalem. You know, so many, your husband, your wife, your children, so many of people in the world may comfort you, but there is a particular sweetness in the comfort of the mother. இந்த உலகத்திலே உங்களை ஆறுதல் படுத்த உங்களுடைய புருஷனோ மனைவியோ பெற்றோரோ பிள்ளைகளோ எல்லாம் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய தாய் உங்களை தேற்றுவதிலே ஒரு விசேஷமான ஒரு இனிமையான அனுபவம் இருக்கிறது. Have you seen, after you spend your time crying before God, when you wake up, how do you feel? You feel such a comfort. நீங்களும் கூட பிரச்சனைகள் வரும்பொழுது தேவனுடைய சமூகத்திலே அழுது அவரை நோக்கி முறையிடும் பொழுது தேவர் உங்களுக்கு உதவி செய்யும் பொழுது அது எவ்வளவு விசேஷமான ஒரு ஆறுதலா இருக்கிறது. Some people's problem is that they cannot shed tears in the presence of God. Their heart is so hard. சிலருக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் தேவனுடைய சன்னிதியிலே அவர்கள் கண்ணீர் சிந்துவதே இல்லை, அவ்வளவு அதிகமாக அவர் இருதயம் கடினப்பட்டுள்ளது. Learn to shed tears in the presence of God. தேவனுடைய சன்னிதியிலே கண்ணீர் சிந்த நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். A broken and a contrite heart, oh God, thou wilt not despise. தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிப்பதில்லை. We got an El Shaddai mother like God. நமக்கு ஒரு El Shaddai ஆகிய தாயை போன்ற தேவன் இருக்கிறார். He is always there to comfort us. அவர் நம்மை தேற்றும்படியாக எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். Before I came to salvation, all my small life, age, I was sick. நான் இந்த ரட்சிப்புக்கு வருவதற்கு முன்பாக என்னுடைய சிறு பிராயத்திலே எப்போதும் வியாதியுள்ளவனாக இருந்தேன். I had epileptic fits,
எனக்கு காக்காய் வெளிப்பெண்ட ஒரு வலிப்பு வியாதி எனக்கு அடிக்கடி மஞ்சள் காமாலை வியாதி வந்து கொண்டிருந்தது பல வியாதிகள் இருந்தன பட் ஷால் ஐ டெல் யூ எ சீக்ரெட் ஆனால் ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லட்டுமா ஐ என்ஜாய் டு பி சிக் நான் வியாதியா இருக்கிறத மிகவும் அனுபவித்துக் கொண்டிருந்தேன் ஐ ரியலி என்ஜாய்ட் இட் உண்மையாகவே வியாதியை நான் அனுபவித்துக் கொண்டிருந்தேன் Can you tell what was the reason? காரணம் என்ன தெரியுமா? நீங்க சொல்ல முடியுமா? We are four children for our parents. எங்களுக்கு எங்க பெற்றோருக்கு நாங்கள் நான்கு பிள்ளைகள். When I am sick, நான் வியாதிப்பட்டு விட்டால், my mother will leave the care of all the three children. She will be all the time with me and I liked it. என்னுடைய தாயார் மற்ற மூன்று பிள்ளைகளை பராமரிக்கிறதெல்லாம் விட்டுவிட்டு என்னை பராமரிக்க போது என்னோடு கூட இருப்பார்கள் நான் அதை அதிகமாக விரும்பினேன் அந்த சமயத்தில் எனக்கு மிகவும் நல்ல சிறந்த ஆகாரம் கிடைக்கும் எனி ஃபுட் ஐ ஆஸ்க் மதர் வில் கிவ் நான் எந்த ஆகாரம் கேட்டாலும் தாய் கொடுத்து விடுவார்கள் ஆல்வேஸ் ஷீ இஸ் தேர் டு கம்ஃபர்ட் என்னை ஆறுதல் படுத்த எப்போது என்னோடு இருப்பார்கள் Let me make a confession also. ஆனாலும் அதை பற்றி ஒரு அறிக்கையை நான் செய்யட்டும் I remember still Even after I get healed, one or two days, I still remain in the sick bed. சிலவேளையிலே நான் சுகம் அடைந்த பின்பும் கூட வியாதியா இருக்கிறது போல இன்னும் ஒன்று ரெண்டு நாட்கள் நான் படுக்கையிலே படுத்திருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது Because the comfort of the mother is so sweet. ஏனென்றால் என் தாயார் அந்த வேளையில் என்னை ஆற்றி சேர்த்தினது அவ்வளவு இனிமையாக இருந்தது We all got the comfort of them. All those who got the comfort of the mothers. Lift up the hands and shout hallelujah. தாயாருடைய ஆறுதலை அனுபவித்து அப்படிப்பட்ட எல்லாரும் கைகளை விட்டு அலையிலே சொல்லுவோம் Hallelujah. Even if anyone of you have not enjoyed it, but we have an El Shaddai God, we can always enjoy the mother's comfort. நாம் அவர்வேலை யாராகல அதை அனுபவித்திருக்காவிட்டாலும் நமக்கு எல்சாதாய் தாயை போன்ற தேவன் இருக்கிறார் அவருடைய ஆறுதல் மிகவும் விசேஷமானது Some of your mothers may be dead and gone. உங்களுடைய சிலருடைய தாய்கள் தாய்மார்கள் மரித்து போயிருக்கலாம் Some of your mothers might have died when you were very small. நீங்கள் சிறுவர்களாக இருந்திருந்த பொழுதே ஒருவேளை உங்களுடைய சில தாய்மார்களை மறந்திருக்கலாம். It doesn't matter. Jesus is better than a 10,000 beautiful loving mothers put together. ஆனால் அதை பற்றி உங்களுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இயேசு 10,000 தாய்மார்கள் அன்புள்ள இரக்கமுள்ள தாய்மார்கள் எல்லாரும் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அதை போல அதை பார்க்கலும் பெரியவர் Your mother 24 hours cannot be with you. உங்களுடைய தாயார் 24 மணி நேரம் உங்களோடு ஒருவேளை இருக்க முடியாது. Your mother cannot understand all your problems. உங்களுடைய தாயார் சிலவேளை எல்லா உங்களுடைய பிரச்சனைகளையும் விளங்கிக் கொள்ள முடியாது. But we have a mother like God who understands all our problems. ஆனால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அறியக்கூடியதான தாயை போன்ற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறது. All our burdens. அவர் நம்முடைய எல்லா பாரங்களையும் அறிவார். Our mother like God says, "Come unto me." All of that labor and heavy laden, I will give you rest. நம்மை தாயை போன்ற தேவன் சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் Some of you worry as if your El Shaddai mother like God is dead. உங்களில் சிலர் El Shaddai ஆகிய தாயை போன்ற தேவன் மரித்து போய்விட்டார் என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் We got a living God, Jesus, raised from the dead. நமக்கு மரித்தோருந்து எழுந்ததான இயேசு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் He is no more in the tomb. He is risen. அவர் கல்லறையில் இல்லை அவர் எழும்பி விட்டார் உயிர்த்தெழுந்தார் He is risen for us. அவர் நமக்காகவே உயிர்த்தெழுந்து இருக்கிறார் He is living for us. அவர் நமக்காக ஜீவிக்கிறார் His love is so great and vast. And wonderful. அவருடைய அன்பானது மிகவும் பெரியதும் பரந்ததும் ஆச்சரியமானதுமாக இருக்கிறது When problems come, you know our El Shaddai God, He gives us peace. பிரச்சனைகள் வரும்பொழுது நம்முடைய எல்சதாயாகிய தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் The more we have problems, the more we have peace. நமக்கு எவ்வளவு அதிகமாக பிரச்சனைகள் பெறுகிறதோ அவ்வளவு அதிகமாக சமாதானம் உண்டாகும் Peace I leave with you, my peace I give unto you. Let not your heart be troubled, neither be afraid. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறேன் உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் And if that is so, dear children of God, then every time we worry about the things in the world, it is grieving the heart of God. அப்படி இருக்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் வருகிறதான பிரச்சனைகள் நிமித்தமாக நாம் எப்போதும் கவலைப்பட்டுக் கொண்டிருப்போம் என்றால் அது நம்முடைய தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும் Casting all your care upon him for he cares for you. அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்க அப்படின்னால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் எரிந்து விடுங்கள்
Suppose you got a 3 months old baby. ஒருவேளை உங்களுக்கு 3 மாத வயதுள்ள குழந்தை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். The baby is crying and crying. அந்த குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது. And you ask the child, honey, why are you crying? நீங்க உடனே பார்த்து மகனே மகளே ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறீர்கள். Suppose the child is able to see. ஒருவேளை அந்த குழந்தை பேசக்கூடியதாக இருக்கும் என்று இருந்தால். And the child says, mommy, today you gave me milk. I am crying, worried whether tomorrow you will give milk. That is why, because of that worry only I am crying. Amma, இன்றைக்கு எனக்கு நீ பால் கொடுத்தீர்கள். நாளைக்கு எனக்கு பால் கொடுப்பீர்களே தெரியவில்லையே. அது எனக்கு ஒரு பெரிய கவலையாகிவிட்டதாகவே தான் அழுகிறேன் என்று சொல்லுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். What you will tell your child? உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் என்ன சொல்வீர்கள்? Don't you worry, honey. Even if I don't have water to drink, I will give you milk. மகனே பயப்படாதே, எனக்கு குடிக்க தண்ணீர் இல்லாவிட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன், நான் உனக்கு பால் கொடுப்பேன். Oh, there is plenty of milk to give you. உனக்கு கொடுக்க என்னிடத்தில் ஏராளமாக பால் உண்டு. Don't worry about it. அதை பற்றி நீ கவலைப்படாதே. That is what sometimes we are doing. இதைதான் சில வேளை நாமும் செய்கிறோம். Our El Shaddai, God gave his own life for us. நம்முடைய El Shaddai ஆகிய தேவன் அவருடைய முழு ஜீவனையே நமக்காக தந்திருக்கிறார். Willing to give everything and he has given everything for us. அவர் நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார், எல்லாவற்றையும் இன்னும் நமக்கு தராம் அவர் மனதுள்ளவராக இருக்கிறார். Then we are worried about these little things like the baby crying, worrying about tomorrow's milk. அந்த சிறு குழந்தை நாளைக்கு பால் கிடைக்குமா என்று கவலைப்பட்டு அழுததை போல சிறிய காரியங்களுக்காக நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்னும் கடலூர், the ocean is just close by. கடலூர் அருகிலே சமுத்திரம், கடல் இருக்கிறது. Their little fish is worried. அதில் இருக்கிற சிறு மீன்கள் கவலைப்படுகின்றன. And you know what is the worry? அவருடைய கவலை என்ன? I have been drinking this water from the time I am born. நான் பிறந்ததிலிருந்தே இந்த தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கிறேன். I am worried one day the Indian Ocean will be dried up and I will not have water to drink. That's why I am worried. ஒரு நாள் இந்த மகா சமுத்திரம் அப்படியே வற்றி போய்விடும், அப்படி எனக்கு குடிக்க தண்ணீர் இருக்காதே, நான் என்ன செய்வேன் என்று கவலைப்படுகிறேன். Then what you will tell the little fish, don't you worry, drink, drink, there is enough water in me to give, the Indian Ocean will say. அப்பொழுது அந்த சமுத்திரம் என்ன சொல்லும்? நீ குடி குடி, குடித்துக் கொண்டே, உனக்கு கொடுப்பதற்கு எனக்கு ஏராளமான தண்ணீர் இருக்கிறது, ஒரு நாள் அது குறையாது என்றுதான் அந்த சமுத்திரம் அந்த மீனை பார்த்து சொல்லும். Beloved ones, we are like that little fish in the ocean of God's great love. நாம் தேவனுடைய அன்பாகி அந்த பெரிய சமுத்திரத்துக்குள்ளே அந்த சிறிய மீன்களை போல இருக்கிறோம். We can cast all worries and cares upon him. நம்முடைய எல்லா கவலைகளையும் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் நாம் அவர் மேல் எறிந்து விடலாம். They that know their God will be strong and will do exploit. தங்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்களோ திடன் கொண்டு அதற்கேற்றபடி எல்லாவற்றையும் செய்வார்கள். Our troubles are nothing. Our God is everything for us. நம்முடைய பிரச்சனைகள் ஒரு காரியமே அல்ல, நம்முடைய தேவன் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். We will have problems till we close our eyes and go to heaven. நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய கண்களை மூடினால் பரலோகத்திற்கு போகலாம். Till we close our eyes, நம்முடைய கண்களை மூடும் வரை நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் பரலோகத்திற்கு போகலாம். We don't look to our problem, we look to our God who solves the problem. ஆனால் நாம் பிரச்சனைகளை பார்ப்பதில்லை, அந்த பிரச்சனைகளை நாம் தீர்க்கக்கூடிய தேவனை பார்க்க வேண்டும். Our God can never forget us. நம்முடைய தேவன் ஒரு நாள் நம்மை மறக்க மாட்டார். That is why please read Isaiah 49:15 and 16. ஏசாயா 49 அதிகாரம் 15-16 வசனங்களை படிப்போம். பிரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. Can a woman forget her suffering child that she should not have compassion on the son of her womb? Yea, they may forget, yet will I not forget thee. Behold, I have graven thee upon the palms of my hands. Thy words are continually before me. Can a woman forget her sucking child? பிரியானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் மறப்பாளோ? Normally a sucking, even if you got 10 children, the sucking child, 24 hours you are caring for that. உங்களுக்கு 10 பிள்ளைகள் இருந்தாலும் பால் கொடுக்கிற உங்களுடைய பிள்ளை பற்றி 24 மணி நேரம் நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். It is not easy to forget a sucking child. பால் கொடுக்கிற ஒரு பிள்ளையை மறக்கிறது ஒரு தாய்க்கு ஒரு லேசான காரியமே இல்லை. Word of God says, even if she forgets,
Yet I will not forget you. ஆனால் வேதவசனம் சொல்கிறது ஒருவேளை அந்த தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். I have graven you in the palms of my hands. உன்னை என்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். Not written in the, you know, anything that is in the hand always you can see it's not written but engraved. நம்முடைய கையில் ஏதாவது இருந்தால் அதை பார்க்கலாம். ஆகவே இந்த காரியங்கள் எழுதப்படவில்லை, இது நம்முடைய கைகளில் அது அப்படியே பதிக்கப்பட்டிருக்கிறது. If anything is written after you take some soap or some liquid, you can erase the writing. உங்களுடைய கைகளில் ஏதாவது எழுதப்பட்டிருந்தால் நீங்கள் சோப்போ அல்லது உபயோகப்படுத்தி அதை கழுவினால் போய்விடும். But if you are graven in the hand of somebody, ஆனால் நீங்கள் யாருடைய கையிலாகிலும் அப்படியே பதிக்கப்பட்டு வரையப்பட்டிருந்தால் it cannot be erased. அது அழிக்கப்பட முடியாது. So the word of God says, even if a woman forgets her sucking child, yet will not I will not forget you. I have graven you in the palms of my hands. ஸ்திரியானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை என்னுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். Sometimes we think God has forgotten us. சில வேளையிலே தேவன் நம்மை மறந்துவிட்டார் என்று நாம் நினைக்கிறோம். No, it is the other way around. அப்படி ஒரு நாளும் இல்லை. Sometimes we forget our God. அது முற்றிலும் வேறு விதமாக இருக்கிறது. நாம் தான் சில வேளை தேவனை மறந்து விடுகிறோம். I know when I look back how many times I forgot my God. நான் என்னுடைய ஜீவிதத்தை திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனை முறை நான் என்னுடைய தேவனை மறந்து போயிருக்கிறேன். But thank God all the time. My God never forgot. ஆனால் என்னுடைய தேவனோ அந்த எந்த வேளையிலும் என்னை மறக்கவில்லை. அவருக்கு ஸ்தோத்திரம். How many times I was living far away from God, but God all the time was so close to me. எத்தனையோ வேளைகளில் நான் கர்த்தரை விட்டு தூரமாய் நான் ஜீவித்திருக்கிறேன், ஆனால் இந்த தேவனோ எனக்கு எப்போதும் நெருங்கிதான் இருந்திருக்கிறார். How many times I grieved my God, but my God never grieved me. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் இந்த தேவனை நான் துக்கப்படுத்தியிருக்கிறேன், ஆனால் என்னுடைய தேவன் என்னை துக்கப்படுத்தினதே இல்லை. How many times I hurt my God, but my God never hurt me. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் இந்த தேவன் துக்கப்படும்படியாக நான் நடந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் ஒரு நாளும் தேவன் நான் இடறும்படி செய்ததில்லை. Did any time God hurt you? எப்பொழுதாகிலும் நீங்கள் இடறும்படியாக தேவன் உங்களை நடந்திருக்கிறாரா? Did any time God do any evil against you? எந்த வேளையில் ஆகிலும் ஏதாகிலும் தீமை உங்களுக்கு விரோதமாய் தேவன் செய்திருக்கிறாரா? Any time do anything that to harm you? உங்களை பாதிக்கக்கூடிய ஏதாகிலும் ஒன்றை எப்பொழுதாகிலும் தேவன் செய்திருக்கிறாரா? We have an El Shaddai, mother like God. நமக்கு ஒரு El Shaddai ஆகிய தாயை போன்ற தேவன் இருக்கிறார். You don't, what you need from God is not money for to solve your problem. உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க முடியாத தேவையா இருக்கிறது பணம் அல்ல. What you need is not the riches of the world. இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு தேவையில்லை. You need El Shaddai, mother like God. உங்களுக்கு தேவையாயிருப்பது El Shaddai ஆக இருக்கிற தாயை போன்ற தேவன் தான். Our El Shaddai is his heart is like a mother's heart. நம்முடைய El Shaddai தேவனுடைய இருதயம் தாயினுடைய இருதயம் போன்றது. Mother's heart is a supreme court. தாயினுடைய இருதயம் என்பது ஒரு supreme court போன்றது. Where all the criminals are set free. அங்கே எல்லா குற்றவாளிகளும் விடுதலையாக்கப்படுகிறார்கள். Suppose your mother is a supreme court judge in New Delhi. புதுடெல்லியிலே உங்களுடைய தாயார் சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதியாக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தான் மிகவும் முதிர்ந்ததான ஒரு நீதிபதி. யூ ஹாவ் கில்ட் 100 பீப்புள். நீங்கள் 100 பேரை கொலை செய்திருக்கிறீர்கள். அண்ட் கமிட்டட் சின் வித் 1000 பீப்புள். 1000 பேரோடு சேர்ந்து பாவம் செய்திருக்கிறீர்கள். யூ ஹேவ் காட் அண்ட் ப்ரோட் டு தி சுப்ரீம் கோர்ட் பிஃபோர் யுவர் மதர். நீங்கள் பிடிக்கப்பட்டு உங்களுடைய தாய்க்கு முன்பாக நீதிபதிக்கு முன்பாக இப்பொழுது கொண்டு வரப்படுகிறீர்கள். What your mother will try to do? உங்களுடைய தாய் என்ன செய்ய முயற்சி செய்வார்கள்? She will try to find any loophole in the law to set you free. சட்டத்திலே உங்களை விடுவிக்க கூடியதான ஏதாவது வழி இருக்கிறதா என்று அதை தான் தேடி ஆராய்வார்கள். And then somehow she will set you free. அதை பிரயாசப்பட்டு கண்டுபிடித்தால் உடனே பிரயாசப்பட்டு உங்களை விடுவித்து விடுவார்கள். That is the heart of God. அதுதான் தேவனுடைய இருதயமும் கூட. Our God's heart is like a mother's heart of the supreme court. நம்முடைய தேவனுடைய இருதயமானது தாயாருடைய இருதயம் போல சுப்ரீம் கோர்ட் போல இருக்கிறது. Any criminal brought before him, he want to set you free. எந்த ஒரு குற்றவாளி அவரிடத்தில் கொண்டு வந்தாலும் அவனை விடுவிக்க தான் அவர் விரும்புகிறார். Your mother in the supreme court will try to find some
loophole in the law to set you free. Supreme Court la irukkuravungale than neethipadiya irukkuravungale thayar sattathil ungalai thappuvikkadhukku edhaangalum vali irukkira endru than paarpaargal. But our God El Shaddai has got already a law of love to set you free. He doesn't need to look for a loophole. நம்முடைய தாய் போன்ற தேவனோ நம்மை விடுவிக்க சட்டத்திலே ஆகிலும் வழி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டியதில்லை. அவர் அவருடைய அன்பின் சட்ட நிமித்தமாக நம்மை முற்றிலும் விடுதலாக்கி விடுவார். If there is any sin, whatever sin you are committed, come to Jesus, to the Supreme God Judge. இங்கே யாராகிலும் ஒரு பாவி இருந்தால் எந்த பாவம் நீங்கள் செய்திருந்தாலும் பயப்பட வேண்டாம். இந்த தாய் போன்ற தேவனிடத்தில் வாருங்கள், அவர் உங்களை விடுதலையாக்குவார். He is willing and ready to forgive you and start a new lease of life. அவர் உங்களை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார், உங்களை விடுவிக்க ஆயத்தமா இருக்கிறார். அதனால் நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கை ஜீவியத்தை ஆரம்பிக்கலாம். His blood can wash you and cleanse you. அவருடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கும். Our God is El Shaddai, mother like God. நம்முடைய தேவன் எல்ஷதாயாக தாயை போன்ற தேவனாக இருக்கிறார். Don't hide any sin in your life. உங்களுடைய ஜீவியத்தில் எந்த பாவத்தையும் மறைத்து வைக்காதீர்கள். Last month I visited a very sick person. கடந்த மாதத்தில் மிகவும் வியாதியா இருந்த ஒரு நபரை நான் சந்திக்க சென்றேன். He told me. அவர் சொன்னார், Pastor, when I was coming out of the bathroom, a demon appeared to me. நான் பாத்ரூம் இருந்து வெளியே வந்த பொழுது ஒரு பிசாசு எனக்கு முன்பாக வந்தது. With horns there and all the teeth right down, so much of beard and bulging red eyes etc. அது தலையிலே கொம்பு இருந்தது, அதனுடைய கண்கள் சிவந்திருந்தது, பெரிய தாடி இருந்தது, பற்களெல்லாம் நீளமாக இருந்தது. Absolutely he didn't feel any fear. ஆனால் அவர் அதை பார்த்து கொஞ்சமும் பயப்படவில்லை. He gently told the demon. அவர் சாதாரணமாக பிசாசு எடுத்து சொன்னாராம், I don't have any unconfessed sin in my life. என்னுடைய ஜீவியத்திலே அறிக்கை செய்யாத எந்த பாவமும் இல்லை. Immediately the devil got frightened and flew away and didn't come back again. உடனே பிசாசு நடுங்கி அந்த இடத்திலிருந்து ஓடியே போய்விட்டானாம். அதன் பின்பு அவன் வரவே இல்லை. Dear child of God, do you have any unconfessed sin in your life? அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஜீவியத்தில் அறிக்கை செய்யாத ஏதாவது பாவம் இருக்கிறதா? Your sin will find you out. ஒரு நாள் உன்னுடைய பாவம் உன்னை கண்டுபிடிக்கும். Whether you are a junior believer or senior believer. நீ ஒரு முதிர்ந்த விசுவாசியாக இருந்தாலும் இளநிலை விசுவாசியாக இருந்தாலும் சரி. You are a junior worker or senior worker. நீ ஒரு இளைய ஊழியக்காரனாக இருந்தாலும் முதிர்ந்த ஊழியக்காரனாக இருந்தாலும். Any sin in your life, you will be frightened of the devil and the death and sickness and future. உன்னுடைய ஜீவியத்திலே அறிக்கை செய்யாத ஏதாவது பாவம் இருந்தால் வியாதியை கண்டு, மரணத்தை கண்டு, பிசாசை கண்டு நீ நடுங்குவாய். Anything you have in your life, make a decision to properly confess to proper people in the proper way. அப்படி ஏதாவது உங்களுக்குள் இருக்கும் என்றால் சரியான ஆளிடத்தில் சரியான விதத்தில் அறிக்கை செய்யும்படியாக ஒரு சரியான தீர்மானம் செய்யுங்கள். Then at the time of death you will be like a lion. அப்பொழுது உங்களுடைய மரண வேளையிலே நீங்கள் ஒரு சிங்கத்தை போல இருக்கலாம். You will be able to say, oh death, where is thy sting? நீங்கள் மரணத்தை பார்த்து, மரணமே உன் கூரகே என்று சொல்லலாம். Where is thy victory? பாதாளமே உன் ஜெயமெங்கே? The sting of sin is death and the sting of sin is the law, and thanks be unto God which giveth us the victory. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் வேல் நியாயப்பிரமாணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We should be like lions, particularly when we come to the end of our life. நம்முடைய ஜீவியத்தின் கடைசி வேளையில் வரும்பொழுது முக்கியமாக நாம் ஒரு சிங்கத்தை போல இருக்க வேண்டும். Don't wait till death bed to confess that particular sin. Now Holy Spirit is convicting you. பரிசுத்தாவியானவர் பொழுது உங்களுக்கு சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறாரே, அந்த பாவத்தை அறிக்கை செய்ய கடைசியில் மரணப்படுக்க வரையிலும் காத்திருக்க வேண்டாம். That particular sin, Holy Spirit is now convicting you. You must confess to proper people in the proper way. பரிசுத்தாவியானவர் இப்பொழுது உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட பாவத்தை சரியான ஆட்களிடத்தில் சரியான விதத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். Our God is El Shaddai. நம்முடைய தேவன் El Shaddai தேவன். He is willing to forgive and forget. அவர் நமக்கு மன்னித்து அதை மறந்து விட ஆயத்தமா இருக்கிறார். Unless we confess, repent and renounce, He cannot do anything. ஆனால் நாமும் அதை மனசாவப்பட்டு அறிக்கை செய்து அதை விட்டுவிடாவிட்டால் அவர் ஒன்றும் செய்ய முடியாது. He is a mother like God. அவர் தாயை போன்ற தேவன். Oh, he is such a loving and gracious God. அவர் அன்புள்ள இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். நான் ஒரு பேர் என்று சொன்னதா, மரபினும் நான்
Before we come to the end of the meeting, இந்த கூட்டத்தினுடைய முடிவுக்கு வரும் முன்பாக, our God, His name also is Jehovah Rapha. நம்முடைய தேவனுடைய பெயர் யெகோவா ரஃபா என்பது. I am the Lord that healeth thee. நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். Now think that. இப்பொழுது நீங்கள் the best doctor on earth is your mother. இந்த பூமியிலே மிக சிறந்த ஒரு வைத்தியர் தான் உங்களுடைய தாய் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். There is no better doctor than that anywhere in the universe. முழு அந்த சராசரத்திலும் உங்களுடைய தாயை பார்க்கலும் வேறொரு சிறந்த மருத்துவர் இல்லை. And that mother is always willing to care for you and to give you the best medicine. அந்த தாயார் உங்களை பற்றி எப்போதும் கவனமுள்ளவராக இருந்து சிறந்த மருந்தை தர ஒரு ஆயத்தமா இருக்கிறார். And you became sick. நீங்க வியாதிப்படுகிறீர்கள். Your mother is with you there in the house. வீட்டிலேயே உங்களுடைய தாயார் உங்களோடு இருக்கிறார்கள். Willing to treat you and heal you. உங்களுக்கு சிகிச்சை செய்து குணமளிக்க ஆயத்தமா இருக்கிறார்கள். Even any incurable disease, the mother can heal. எந்த தீராத வியாதியும் கூட அந்த தாயார் தீர்த்து வைக்க முடியும். You leave the mother. நீங்கள் உங்களுடைய தாயை விட்டு விடுகிறீர்கள். And go to that broker, a doctor who had some sort of medicines and some so many defects in the his medicine and treatment. You go to that doctor and spend money. நீங்கள் வேற ஒரு மருத்துவத்தில் போய் பலவித அவருடைய சிகிச்சையிலே பல கோளாறுகள் இருக்கும். அவர்கள் கொடுக்கிற மருந்துகள் இவ்வளவு குறைவில் இருக்கும். அந்த மருத்துவத்தில் போய் நீங்கள் சிகிச்சை பெறுகிறீர்கள். You know that medicine is not perfect. அந்த மருந்து சரியில்லை என்று உங்களுக்கு தெரியும். Still you leave the mother and go there. என்றாலும் உங்களுடைய தாயை விட்டுவிட்டு நீங்கள் அங்கே போகிறீர்கள். How will your mother feel? உங்களுடைய தாயாருக்கு அது எப்படி இருக்கும்? Tell me, how will your mother feel? உங்களுடைய தாயார் அதை பற்றி எப்படி உணர்வார்கள்? My child, I am here to help you. என் பிள்ளையே, உனக்கு உதவி செய்யதானே நான் இங்க இருக்கேன். Why don't you come to me with your sickness? உன்னுடைய வியாதியோடு ஏன் என்னிடத்தில் வரவில்லை? You know that I have healed worse sickness than this. உன்னுக்கு உன்னை பார்க்கலாம் மிகவும் மோசமாக வியாதி வந்தவர்களுக்கு நான் சுகம் அளித்திருக்கிறேனே. And you replied the mother. நீ தாயை பார்த்து சொல்கிறாய். Mom, I love you, but I don't trust you. அம்மா, நான் உங்களை அன்பு கூறுகிறேன், ஆனால் உங்களை நம்பிக்கை இல்லை. Even for a sick a fever, I don't trust you. ஒரு சின்ன ஜுரம் வந்தாலும் உண்மையில் நம்பிக்கை வைக்க எனக்கு முடியாது. How will your mother feel? அப்படின்னா உங்களுடைய தாயார் அதை எப்படி உணர்வார்கள்? Do you understand what I say? நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு விளங்கிக் கொள்கிறீர்களா? Our Jesus is Jehovah Rapha. நம்முடைய இயேசு யெகோவா ரஃபா. I am the Lord that healeth thee. நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். I told you I had lot of sicknesses before I was born again. நான் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்கு முன்பாக எனக்கு எவ்வளவு வியாதிகள் இருந்தது என்று நான் சொன்னேன். Everyone in my family, diabetes was a family disease. எங்களுடைய வீட்டாருக்கு சர்க்கரை வியாதி குடும்ப வியாதியாகவே இருந்தது. And so many other sicknesses I had. இன்னும் அநேக வியாதிகள் எனக்கு இருந்தன. 1959 I came to know Jesus. 1959 எல்லா வியாதிகளையும் சுகமாக்கிவிட்டபடி நான் தேவனை துதிக்கிறேன். Tomorrow some sickness can come. நாளைக்கு ஒருவேளை ஒரு வேற ஒரு வியாதி வரலாம். But I know my Jesus. He is yesterday and today and forever is the same. ஆனால் என்னுடைய இயேசுவை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். You are believing in Jesus. That is different from trusting in Jesus. நீங்கள் இயேசுவில் விசுவாசம் வைக்கிறீர்கள் என்றாலும் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கிறதை பார்க்கும் அது வித்தியாசமானது. Read that Psalm 78 verse 22. 78 சங்கீதம் 22 வசனம். யாக்கோபுக்கு விரோதமாய் அக்னி பற்றி எரிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் மூண்டது. Because they believed not in God and trusted not in his salvation. They believed not in God and trusted not in his salvation. தேவனை அவர்கள் நம்பாதபடியினாலும் அவருடைய ரட்சிப்பின் மேல் அவர்கள் நம்பிக்கை வைக்காதபடியினாலும். அது தமிழ் 22 தானே? ஆகையால் கர்த்தரதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால். So
Here, believing in God is different from trusting in God. தேவன் மேல் நம்பிக்கை வைப்பது என்பதை பார்க்கலாம், தேவன் மேல் விசுவாசமா இருக்கிறது வித்தியாசமான அனுபவம். Everybody, even the people in the world, they say, we all believe in God. எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கூட நாங்கள் தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லலாம். All the religious people say, we believe in God. எல்லா பக்தியுள்ள ஜனங்களும் நாங்கள் கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளது விசுவாசிக்கிறோம் என்று சொல்லலாம். Even the Bible says the devil believes in God and trembles. வேதம் கூட சொல்கிறது பிசாசுகளும் தேவனை விசுவாசித்து நடுங்குகின்றன. But trusting in God, the devil cannot do. ஆனால் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறதை பிசாசு செய்ய முடியாது. Trusting in God, many people in the world cannot do. உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைக்க செய்ய முடியாது. Today, how many of you will accept your El Shaddai, mother like God, to be your healer? இன்றைக்கு உங்களில் எத்தனை பேர் இந்த எல் ஷடாயாகிய தாயை போன்ற தேவன் உங்களுடைய பரிகாரியாக சுகமாக்குறதா இருக்கிறார் என்று விசுவாசிக்க முடியும்? Don't tell Jesus, Jesus, I love you, but I don't trust you. இயேசுவை பார்த்து, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் ஆனால் உம்மை நம்ப முடியாது என்று சொல்ல வேண்டாம். There is no difference between you and the devil. அப்படி என்றால் உங்களுக்கும் பிசாசுக்கும் வித்தியாசம் இல்லை. In James we read, the devil believes and trembles. யாக்கோபு நிருபத்தில் படிக்கிறோம், பிசாசுகளும் தேவனை விசுவாசித்து நடுங்குகின்றன. All those who are willing to trust the Lord from today as the healer divine, put up both the hands to shout hallelujah. இன்று முதல் தேவனை என்னுடைய பரிகாரியாக சுகமாக்குறதான தெய்வீக சுகமளிக்கிறவராக நான் நம்ப போகிறேன் என்று இன்று முதல் செய்ய ஜீவிக்க போதால் தீர்மானம் செய்ய கூறுகிறவர்கள் இரண்டு கைகளை வைத்து அலேலுயா சொல்லுவோம். Hallelujah. Once again, hallelujah. மறுபடியும் hallelujah. Once again, hallelujah. Oh yes, taste and see that the Lord is good. ஆம், கர்த்தர் நல்லவர் என்கிறதை ருசித்து பாருங்கள். And I would like to share one more point and close. இன்னும் ஒரே விஷயத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். Suppose in Kadalur, the biggest company is owned by your mother. கடலூரிலே மிகப்பெரிய ஒரு கம்பெனி ஒன்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். And your mother is the owner of that company. நீங்கள் அந்த கடலூர் இருக்கிற மிகப்பெரிய கம்பெனியினுடைய அந்த சொந்தக்காரர் உங்களுடைய தாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். And your mother in that biggest company has lots of vacancies. உங்களுடைய தாயார் வைத்திருக்க அந்த பெரிய கம்பெனியிலே ஏராளமான வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. And you are welcome to join that company. அந்த கம்பெனியில் வந்து சேரும்படியாக நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். The best salary. நல்ல ஒரு சம்பளம். And best terms of service. நல்ல சேவையை பற்றியதான அநேக ஒழுங்குகள். You will never be fired from the job. அந்த வேலையிலிருந்து நீங்கள் உங்களுக்கு ராஜினாமாவே செய்ய விடமாட்டார்கள். The best company in the world. உலகத்தில் மிகவும் சிறந்த ஒரு கம்பெனி. You can always trust because your mother is the boss. உங்களுடைய தாயர் தான் அதற்கு அதிகாரியா இருக்கிறபடினாலே நீங்கள் அதை முழுமையாக நம்பலாம். Then will you not go and join that company? அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் போய் அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர மாட்டீர்களா? Even you will not wait to get a call from your mother. உங்களுடைய தாயார் இடத்திலிருந்து வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பு கிடைப்பதற்கு முன்பாகவே before that you will go and join them. நீங்கள் அதற்கு முன்பாகவே போய் அந்த கம்பெனியிலே சேர்ந்து கொள்வீர்களா? Nobody will stop you from working. யாரும் அந்த கம்பெனி போய் நீங்கள் வேலை செய்கிறத நிறுத்த முடியாது. Even if the supervisor will come, உங்களுடைய சூப்பர்வைசர் வந்தாலும் do you have the appointment order? உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கிறதா? You will say, my mom is the boss. நீங்கள் சொல்லுங்க, இந்த தாயார் தான் இதனுடைய அதிகாரி. Then the supervisor will keep quiet. அப்பொழுது சூப்பர்வைசர் வாயை மூடிக்கொள்வார். Do you understand what I say? நான் என்ன சொல்கிறேன் என்று நீங்கள் விளங்கிக் கொள்கிறீர்களா? Young people, do you understand what I say? வாலிபர்களே, நான் சொல்கிறேன் நீங்கள் விளங்கிக் கொள்கிறீர்களா? Our El Shaddai, mother like God, has got a big company. நம்முடைய எல் ஷடாய் ஆகிய தாயை போன்ற தேவனுக்கு ஒரு பெரிய கம்பெனி இருக்கிறது. So many vacancies are there. அதில் ஏராளமான வேலை வாய்ப்புகள் உள்ளன. And the invitation already is given out. ஏற்கனவே அழைப்புகள் கொடுக்கப்பட்டு விட்டன. Few years ago I joined my mother's company. சில வருஷங்களுக்கு முன்பாக என்னுடைய தாயாருடைய கம்பெனியில நான் சேர்ந்தேன். I tell you, this company is the best company. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த கம்பெனி தான் மிகவும் சிறந்த ஒரு கம்பெனி. Before I joined this company, I worked in 5 companies in Bombay. இந்த கம்பெனியில நான் சேர்வதற்கு முன்பாக பாம்பேயிலே வேறு 5 கம்பெனிகளிலே நான் வேலை செய்தேன். Nothing compared to this company. ஆனால் இந்த கம்பெனியோடு அவைகள் ஒன்றையும் ஒப்பிட முடியாது. Hallelujah. Hallelujah. Now I invite you.
கம் அண்ட் ஜாயின் த கம்பெனி. இந்த கம்பெனியில் வந்து சேர்ந்து கொள்ளும்படியாக இப்பொழுது நான் உங்களை அழைக்கிறேன். யூ நோ வாட் சம் யங் பீப்புள் சே, வாலிபர்கள் என்ன சொல்கிறார்கள்? பட் யூ நோ ஐ டிடன்ட் கெட் எ கால், எனக்கு அழைப்பு கிடைக்கவில்லை என்று சொல்வார்கள். யூ எக்ஸ்பெக்ட் டு கெட் எ கால் ஃப்ரம் யுவர் மம், உங்களுடைய தாயார் உங்களை அழைக்க வேண்டுமா? இஃப் யூ லவ், வேர்ட் ஆஃப் காட் சேஸ், இஃப் யூ லவ் மீ யூ வில் சர்வ் மீ. வேத வசனம் சொல்கிறது, நீ என்னை அன்பு கூர்ந்தாய் என்னை சேவிப்பாய். இஃப் யூ லவ் மீ யூ வில் சர்வ் மீ, நீ என்னை அன்பாயிருந்தால் என்னை சேவிப்பாய். இஃப் எனி மேன் சர்வ் மீ ஹிம் லெட் ஹிம் ஃபாலோ மீ, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் என்றால் அவன் என்னை பின்பற்ற கடவுள். வேர் ஐ ஆம் தட் ஷால் மை சர்வன்ட், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். இஃப் மேன் சர்வ் மீ ஹிம் வில் மை ஃபாதர், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் என்றால் அவன் என் பிதாவானவர் கனம் பண்ணுவார். நத்திங் பெட்டர், ஸ்வீட்டர், கிரேட்டர், ஹையர் தன் சர்விங் த கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் அண்ட் காட் ஆஃப் காட்ஸ். ராஜாதி ராஜரும் கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனுமாயிருக்கிறவருடைய அவருக்கு ஊழியம் செய்வதை இல்லாமல் வேறொரு சிறந்த காரியம், மேன்மையான காரியம், உயர்ந்த காரியம், இனிமையான காரியம் வேறொன்றும் இல்லை. யுவர் எல்ஷடாய் காட் இஸ் காலிங், உங்களுடைய எல்ஷடாய் தேவன் உங்களை அழைக்கிறார். லீவ் ஆல் யுவர் கேர் அப்பான் ஹிம், எல்லா உங்களுடைய கவலை அவள் மேல் வைத்து விடுங்கள். டுடே ரிசீவ் ஹிம் அஸ் யெகோவா ரஃபா, இன்றைக்கு நீங்கள் அவரை யெகோவா ரஃபாவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். யூ ரிசீவ் திஸ் எல்ஷடாய் யுவர் ஹீலர், இந்த எல்ஷடாய் ஆகிய பரிகாரியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். Our El Shaddai God is a rich God. நம்முடைய El Shaddai தேவன் மிகவும் ஐஸ்வர்யம் உள்ளவர். You may be poor, but your God is very rich. நீங்கள் தரித்திரராக இருக்கலாம், உங்களுடைய தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர். My God shall supply all your need according to riches in glory. என்னுடைய தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுடைய குறைவுகளை நாம் மகிமையில் நிறைவாக்குவார். Come and serve him. நீங்கள் முன்னுக்கு வந்தவரை சேவியுங்கள். El Shaddai our God will come. நம்முடைய எல்ஷதாய் தேவன் வருவார். ஐ வில் நெவர் லீவ் யூ நோ ஃபார் சே, நான் உங்களை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. பை ஜீசஸ் கமிங் இஸ் எல்ஷதாய் கமிங், நம்முடைய இயேசு வருவது எல்ஷதாய் வருவது போன்றதுதான். கேன் எ மதர் ஃபர்கெட் ஹிஸ் சில்ட்ரன், தன்னுடைய ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை மறப்பாரா? பிலீவ் மை ஜீசஸ் மதர் லைக் காட் இஸ் கோயிங் டு கம் இன் தி மிட் ஸ்கை, என்னுடைய இயேசு தாய் போன்ற தேவன் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார் என்று விசுவாசியுங்கள். When my mother like God comes, he will not leave me nor forsake. என்னுடைய தாய் போன்ற தேவன் வரும்பொழுது அவர் என்னை விடமாட்டார், என்னை கைவிடமாட்டார். Let this mother like God be with you all your life. உங்களுடைய ஜீவிய காலம் முழுவதும் இந்த தாயை போன்ற தேவன் எங்களோடு இருப்பாராக. This God is our God forever and ever. He will be our guide even unto death. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தந்து ஜீவ பாதை
இப்பொழுதே அபிஷேகம் இறங்கி வருகிறது. Let the fire of God come and dissolve every problem that is harassing us. நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் இப்பொழுதே தேவனுடைய அக்கினி இறங்கி வந்து அழித்து போடட்டும். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். Anointing, anointing. அபிஷேகம், அபிஷேகம். Fire, fire. அக்கினி, அக்கினி. Hallelujah, hallelujah. Amen. தாய்தன் பாலகனை மறவிடும் சொன்னரா தந்த ஜீவ பாவை என்று
We got an El Shaddai God, even to the end of our life to care for us. Let's praise God for நம்முடைய ஜீவியத்தின் கடைசி பரியந்தம் நம்மை விசாரிக்க கூடியதான எல் ஷதாய் தேவன் நமக்கு ஒருவர் இருக்கிறார். ஆனபடியால் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். He is our healer, he is our provider, he is everything to us. Let's praise God. அவர் நம்முடைய பரிகாரி, நம்முடைய எல்லா தேவைகளை தருகிறவர், நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறவர். ஆனபடியால் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற அன்பாதேசுவே, சுவாமி இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல கன்வென்ஷனுக்காக நாங்கள் நன்றி உடம்பு துதிக்கிறோம். சுவாமி இந்த ஆண்டிலே எங்க தாவேரி யாருக்கு விடுபட்ட ஒரு கன்வென்ஷனை ஆயத்தப்படுத்தி தந்தீர். ஆண்டவர் இந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்கு தாவையுடைய ஜனங்கள் யாவும் கூடி வர செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சுவாமி வந்த நேரம் முதல் தாவது வரைக்கும் கர்த்தர் தம்முடைய மகிமையான சமூகம் தந்து தம்முடைய பிள்ளைகளோடு கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடி நாள் நன்றி உடனே துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த கன்வென்ஷனை முதல் நாள் கூட்டத்தையும் கர்த்தருடைய ஆவியான பாரமேற்று நடத்தினீரே, ஆசீர்வதித்தீரே. சுவாமி ஆண்டவரே, முதல் நாள் கூட்டத்தில் வந்த ஆறுதேவ ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம், புதிதாய் வந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். சுவாமி ஒவ்வொருவரோடு தனித்தனியே நடைபெற்றீரே. சுவாமி அப்படியே இரண்டாவது நாள் காலை மாலை கூட்டங்களை ஆசீர்வதித்தீர். அப்படியே மூன்றாவது நாள் கூட்டத்தையும் ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த தினத்தில் கிட்ட இந்த நாலாவது நாள் இந்த காலை கூட்டத்தையும் சுவாமி அடியார் காண உதவிச்சது அப்படி நாள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி இன்றைக்கு இந்த காலை ஆராதனையின் துவக்கம் முதல் தாவே இதுவரைக்கும் கர்த்தர் தம்முடைய மகிமையான சமூகம் தந்து மகிமின் கர்த்தர் அடியார்டமத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறபடி நாள் நன்றியோடு துதிக்கிறோம். மகிமின் ஆவியானவர்களிடமத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சுவாமி ஆண்டவரே, அபிஷேகத்தினால் எல்லா நுகத்தடிகளும் தா முறியும்படியாக நீர் உதவி செய்தீரே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து ஒவ்வொருவரிலும் காணப்பட்டதாக எல்லா நுகத்தடிகளும் முறித்தீரே, மக்கள் ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருடைய பலவீனங்களையும் ஒவ்வொருத்தருடைய வியாதிகளையும் ஒவ்வொருத்தருடைய துக்கங்களையும் ஆண்டவரே சுவாமி நீர் முறித்து நீர் நம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கிறபடி நான் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆவியான ஜனத்தை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தாவே சேஷமாக தாவே தம்முடைய ஆசிரியர்களை நீர் பலப்படுத்தி அந்த நலவில்லாத கிருபையினாலும் அபிஷேகத்தினாலும் நிறைத்து கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தபடி நான் நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் எல்லாம் எங்களுடைய தேவரீர், எங்களுடைய தேவனாகிய கர்த்தர், எங்களுடைய ஆண்டவர் இயேசு, ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்ல எல்ஷதாயிருந்து சாயை போன்றவராயிருந்து கர்த்தாவே எங்களை மட்டும் வழிநடத்திக் கொண்டு வந்ததான தேவன், இந்த கால இந்த ஆராதனையிலேயும் கூட எல்ஷதாயாகிய கர்த்தர் தேவரீர் நீடமத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறபடி நான் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய கவலைகள், எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் ஏற்றெடுத்து ஆண்டவரே எங்களுக்காக நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். சுவாமி ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திரம். அந்த பறவையானவருக்கு தாவே தன்னுடைய சுவாமி பட்சிகளை தன்னுடைய குழந்தையை அது காப்பாற்றி தான் மறித்தது போல ஆண்டவரே இயேசு எங்களுக்காக, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும்படி எங்களுக்காக ரட்சகர் இயேசு சுவாமி உலகத்தில் வந்து ஆண்டவரே எங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்தீரே, மக்கள் ஸ்தோத்திரம். சுவாமி பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, சாபத்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவரே மரணத்துக்கு ஏதுவாயிருந்த எங்களை விடுதலையாக்கினீரே, மக்கள் ஸ்தோத்திரம். பிசாசின் பிடியிலிருந்து எங்களை விடுதலையாக்கினீரே, பாவ பிடியிலிருந்து எங்களை விடுதலையாக்கினீரே. சுவாமி ஆண்டவரே, விதமாய் விடுவிக்கிற தேவன்,
வேறு ஒருவரும் இல்லை என்று நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்தீர். ஆண்டவரே, இந்த தேசம் அறிந்து கொள்ள உதவி செய்தீர். கர்த்தாவே, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று கர்த்தாவே சுவாமி கன்வென்ஷன் மூலமாய் யாவரும் அறிந்து கொள்ள உதவி செய்தபடினால சோத்ராம் 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 சோத்ராம். ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் எங்களை சாட்சி உரிமையாக்கி தருகிறோம். கர்த்தாவே, கிருபை உள்ள கரங்களிலே சுவாமியார் ஒவ்வொருவரையும் தருகிறோம். ஒவ்வொரு பிராஞ்சு விசுவாசிகளையும் கரங்களில் தருகிறோம். இது ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி இன்னும் கிருபை நாள் நிறைத்து வழிநடத்தும்படியாக அன்பின் தேவியிட கரத்தில் தருகிறோம். சுவாமி, இந்த கன்வென்ஷன் வந்ததால் யாவரையும் ஆசீர்வதித்தே தொடர்ந்து உடைய சமூகம் தந்து நீ வழிநடத்தும். கிருபை உள்ள கரங்களிலே சமர்ப்பிக்கிறோம். சகல கனத்தையும் உனக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, லவிங் ஹெவன்லி ஃபாதர், பிளஸ் தை பீப்பிள் லார்ட். You have well said, I God, even to the very end of our life, to lead us and guide us and strengthen us. Thank you for everything, Lord. Thank you for all the blessed testimonies, psalms, worship you have given, Lord. If there is anybody here today who does not know this living Jesus, mother like God, Amen. Today help them to receive you. Bless them, we pray. In Jesus' precious name. നമ്മുടെ കച്ചനായ യേശു ക്രിസ്തുവിൻ കൃപയും ദേവാൻപും പരിശുദ്ധാവിൻ ഐക്യവും നാം യാവരോടും കച്ചനായ യേശുവിൻ വരികയും മറ്റും ഇരിപ്പതാണ്. ഹല്ലേലൂയ്യ.